ஒவ்வொரு மணி நேரம் படித்த பிறகும் 15 நிமிடம் அதை திரும்ப சொல்ல வேண்டும். படிப்பது என்பது படித்துவிட்டு அடுத்ததற்கு தாவுவதல்ல. படிப்பதில் 6 கட்டமாக படிக்க வேண்டும். ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேபிட்டுலேஷன், ரீப்ரொடக்ஷன், ரெக்டிபிகேஷன், ரிவிஷன் என்ற 6 படிகளில் படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், முதல் முறை தயவு செய்து ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று படிக்காதீர்கள். நம்முடைய ஆழ்மனம் மேல் மனத்தை காட்டிலும் வலிமையானது. முதல் முறை படிக்கிற போது மகிழ்ச்சியாக படியுங்கள். தென்றலின் கைகளை பிடித்துக் கொண்டு நந்தவனத்தில் நடப்பது போல படியுங்கள். அப்படி படித்தால் நீங்கள் படித்தது உங்களுடைய ஆழ்மனத்துக்குள் சென்றுவிடும். அடுத்ததாக நினைவுபடுத்தி படியுங்கள். மூன்றாவதாக என்ன படித்தோம் என்பதை சொல்லி பாருங்கள். நான்காவதாக அப்படி நீங்கள் சொல்லி பார்த்ததை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகு சுருக்க குறிப்புகள் எழுதுங்கள். பிறகு அது ஒரு முறை வாசியுங்கள். இப்படி வாசித்தால் வாழ்க்கையில் எதுவுமே மறக்கவே மறக்காது. மறக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால் ஆர்வம் இல்லாமல் படிப்பது. அதை அடுத்ததாக பல கவனச்சிதறல்கள், படிக்கிற போதே எதையோ நினைப்பது.